சமீபத்தில் வெளிவந்து உலக அளவில் மாபெரும் வெற்றி அடைந்துள்ள திரைப்படம் கமலஹாசனின் விக்ரம் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த இப்படத்தில் விஜய் சேதுபதி ஃபகத் பாசில் சூர்யா என முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் ஐந்து நிமிடம் மட்டுமே வந்தாலும் திரையரங்கை அதிர வைத்துவிட்டார் சூர்யா இதை கமலஹாசனே கூறியிருந்தார் விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் எனும் கதாபாத்திரத்தில் வந்திருந்த சூர்யா தனது நடிப்பால் அனைவரையும் மிரள வைத்திருந்தார் இந்நிலையில் தற்பொழுது விக்ரம் படத்தில் உண்மையான ரோலக்ஸ் சூர்யா இல்லை என்பது போல் தகவல் வெளியாகி ஆம் விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் என்பவரை பார்த்த ஒரே நபர் சந்தானம் அதாவது விஜய் சேதுபதி ஆனால் படத்தின் முடிவில் அவர் மறைந்து விடுகிறார் அதனால் அங்கிருக்கும் அனைவரும் ரோலக்ஸ் என்பவரை அப்பொழுதுதான் முதல் முதலில் பார்க்கிறார்கள் அதேபோல் இறுதி காட்சியில் கமலஹாசன் சிறிது சிரித்தபடி ரோலக்ஸை பார்த்துவிட்டு திரும்பி நடந்து செல்வார் இதனால் விக்ரமின் மற்றொரு ஏஜென்டாக இருக்கும் சூர்யாதான் ரோலக்ஸாக நடித்து போதைப்பொருள் கும்பலையும் உண்மையான போதைப்பொருள் கும்பல் தலைவன் ரோலக்ஸையும் கண்டுபிடிக்க வந்துள்ளார் என்பது போல் தற்போது கூறப்பட்டு வருகிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது உண்மையான ரோலக்ஸ் யார் என்பதை விக்ரம் படத்தின் மூன்றாம் பாகத்தில் தான் தெரிய வரும் அந்த படத்தில் சூர்யாவின் நடிப்பு இதைவிட மிகப்பெரிய மிரட்டலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சரி நண்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி